ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலுக்கு வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப்லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க இல்லை உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் சில நாலேஜ் தேவைப்படுது ஒரு வியூ உங்களுக்கு தேவைப்படுது நிஃப்டி பற்றியோ இல்லை பேங்க் நிஃபி பற்றியோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னுடைய வியூஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த வித காசு பண விதம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் பை வியூ சேல் வியூ இங்கே பிரேக் டவுன் ஆகும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் இந்த ரேஷன்ஸ் எடுக்கும்ன்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கு பாருங்கள் அலைஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த நாலு லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வியூஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதுவும் லைஃப் டைமுக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை லைஃப் டைமுக்கு என்னுடைய பை செல் வியூ மார்க்கெட்டோட சார்ட் வியூ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சென்ட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இதில் வித் ஒரு சில டைமில் கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால் பேண்டு கூட போடுவேன் இந்த மாதிரி மேலே ரெட் கலர் பேண்ட் கீழே க்ரீன் கலர் பேண்டு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பேண்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து என்ட்ரி ப்ரைஸ் மேலே லாஸ் கீழே வந்து டார்கெட் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இது வந்து டிப்ஸு கால்ஸ் கண்டிப்பாக கிடையாது தவறாக புரிஞ்சிக்காதீங்க இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நீங்கள் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் கூட ஒரே நாளில் ரெண்டு நாளில் கற்றுக்க முடியாது கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் இதை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தன்னால் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட் வியூ பார்த்துலாம் இருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத இப்போ வந்து சொல்ல சொல்கிறேன் இதே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு அதை மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் அதாவது நீங்கள் டைம் ஷார்ட் டைம் ஒன் மினிட் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் ஓகே நிஃப்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து திரும்பவும் வந்து ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஒரு சினாரியோ அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷன் எங்கேயும் பண்ணலை இந்த சப்போர்ட்டை ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த பக்கம் வந்து சப்போர்ட் எடுக்கணும் வந்தது உங்கள் ஆக்சுவலாக ரியல் பண்ண டபுள் பாட்டம் டபுள் டாப் என்ன இருந்ததுன்னா இந்த இதில் கிரியேட் ஆனச்சு இதில் வந்து சப்போர்ட் எடுக்க முடியலனால ஸோ இங்கே ஃபோர்ஸாக வந்து ஃபாலோ ஆகிடுச்சு ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் எடுத்துச்சு ரைட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்மும் கொடுத்துச்சு திரும்ப வந்து சினாரியா வந்தது ரைட் ஓகே ஸோ இங்கேருந்து நமக்கு என்னென்னா ஒரு டபுள் பாட்டம் கிடச்சிது நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு எல்லாம் பை பண்ணியிருப்பாங்க ரைட் இப்போ பை பண்ணிட்டு இப்போ அவங்களுடைய வியூ என்னென்னா சரி ஓகே ரீட்டஸ்ட்மெண்ட் எதுவும் அகைன் இங்கேருந்து மேலே அப்மோ கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க இது வந்து ஃபைனல் சினாரியா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப்மும் கொடுக்கணுமா இருந்தது நிஃப்டி இது ஆக்சுவலி அந்த இடத்துல ரொம்ப ட்ரை பண்ணிச்சு ஆனால் முடியல ஸோ ஃபைனலாக கீழே வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணுன்னா இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அகைன் உங்களுக்கு பிரேக் ஆகிறதுக்குன்னா நிறைய சான்ஸ் இருக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏன்னா உங்களுக்கு லைன் இங்கேருந்து ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் புரியும் அந்த டென் ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிட்டு சின்னதாக ஒரு க்ரீன் கேனில் ஒரு ஃபார்ம் ஆகிட்டும் அகைன் உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு க்ரீன் காரின் ஃபார்ம் ஆகிட்டுன்னு ஓகே பை வந்துடுச்சு நமக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா பை பண்ணாதீங்க சப்போஸ் உங்களுக்கு மேலே உங்களுக்கு பை பண்ணால் கூட இந்த பக்கம் ரீசன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அகைன் ஃபாலிங் தான் உங்களுக்கு வாய்ப்பு ஒரு தவிர சேலிங்கான வந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபைனலாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் அப்போ ஊக்குன்னா அது மேலே போனமாச்சு ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து அப்போது உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும் இங்கேருந்து மேலே போயிட்டு தான் ஒர்க் ஆகியிருக்கும் ஸோ இந்த லைன் வந்து பிரேக் அவுட்டாக இருக்கும் பிரேக் அவுட்டாகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அங்கே அப்புறம் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து இந்த சின்னரி வந்து டவுன் சைட்டு போகிறதுக்கான அறிகுறி ஓகேங்களா ஸோ கவனமாக இருங்க நீங்கள் ஒரு வேலை பொசிஷனில் ஏன்னா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதி குவான்டிட்டி அதாவது உங்களுடைய ப்ராஃபிட்டில் இருந்திங்க ஹோல் இருந்திங்கன்னாவோ சரி இல்லை இப்போ புதுசாக என்னாச்சு உங்களுக்கு ஸ்டாக்ஸை பை பண்ணியிருந்தாலும் சரி இதுக்கு கீழே செம்ம வேற ஸ்டாப்லெஸ் என்ன போட்டுட்டு சேஃபாக இருக்குது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வியூவில் சேஃபாக இதுக்கு கேட்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்டாப்லஸ் போட்டுவிட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்னுடைய வியூ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் என்னுடைய வியூ தான் இதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்சனல் அட்வைஸர் ஒரு டைம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டது பெட்டராக இருக்கும் நிஃப்டி பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்போர்ட் எது வரலாம் வருதுன்னு பாருங்கள் அதாவது இப்போ மார்க்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இல்லைங்களா இப்போது கீழே வந்து அதோடைய சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபெபினாக்கு ரீட்டர்ஸ்மெண்ட் லெவல் போட்டிருக்கேன் ஸோ இந்த லெவல் வந்து ரேஷன்ஸாக இருக்காச்சு இப்போ வந்து கீழே வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த த்ரீ டண்ட் த்ரீ டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக டவுனாக ஆகும் எப்போ டவுன் ஆகலாம் சரி இங்கேயே நெக்ஸ்ட் கேண்டில் ஆகுமா மேபி ஆகலாம் இல்லை ஒரு சின்னதாக கிரீன் கடலில் ஃபார்ம் ஆகிட்டும் அகைன் உங்களுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் கண்டிப்பாக சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த லெவல் பிரேக் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்பாக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இருக்கும் ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போ அவங்களோட ரிவியூ இல்லைன்னாக்க ஓகே டென்லை இப்படி ட்ரா பண்ணிருப்பாங்க இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க பை பண்ணதுக்கப்புறம் என்னன்னா இந்த பக்கம் கன்சல்டேஷன் ஆச்சு ஸோ ரீடெஸ்ட்னால் இங்கேயே மேலே போயிருக்கும் இது வந்து பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த பக்கம் எந்த ஒரு சினாரியாக உங்களுக்கு இல்லை அகைன் உங்களுக்கு இந்த தேர்ட்டி செவன் தௌசண்ட் பிரேக் அவுட் மேலே போனால் அப்போ நீங்கள் பயிங்க வாய்ப்பை பார்க்கலாம் எனக்கே வந்து சப்போர்ட் அப்போ வந்து கிரியேட்டாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துக்க முடியாது நம்ம ஓகேங்களா ஸோ இப்போ இந்தல வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நீங்கள் சேலிங் சைடு இருக்கிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வியூ ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை செல் வியூ உங்களுக்கு தேவைப்பட்ட இது வந்து ஃபோர்ஸில் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் நிறைய பேர் என்னென்னா அந்த பெரிய பெரிய ப்ரோக்கர்ஸ் ஆஃபீஸுங்க இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஜாயின் பண்ணிட்டு டிப்ஸ் அப்படியே அப்படியே காப்பி பண்ணிடுறாங்க இப்போ நான் என்ன அது ஷாட் சென்ட் பண்ணால் அப்படியே ட்ரேட் பண்ணுறது அது வந்து காசாக காசுக்கும் சில பேர் விற்கிறாங்க அது என்னோட சின்ன ரிக்கொஸ்ட் கம்ப்ளைண்ட் ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு இது இது வந்து மார்க்கெட் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதி வரலாம் அப்போ அவன் என்னத்துக்கு ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியாது எதுக்கு ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்காக ஒரு எஜுகேஷன் நாலேஜ் பர்பஸ்க்காக நான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு மூணு வருஷமாக கொண்டு வந்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு மிஸ் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அதாவது பிகேனர்ஸ்க்கு அவன் ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க அவங்ககிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி நீங்கள் சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் நடத்துறவங்கன்னு சொல்கிறேங்க அந்த லேர்னிங் பர்பஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் டைம் கொடுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மூணு மூணுலேருந்து ஆறு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்